அனைவருக்கும் நன்றி. இப்போ முதல் மரியாதை படம் பார்த்துட்டு, முதல் மரியாதை வேதம் புதிய படம் பார்த்துட்டு தான் சினிமாவுடைய ஆர்வங்கள் அதிகமாச்சு. அந்த இயக்குநர் மெக்கானிக்கி வரலட்சா சாருடைய படத்தில் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சினிமாவில் கொஞ்சம் வந்துட்டுருக்குன்னு தோணுச்சு, சந்தோஷமாக இருக்கு. ஓகே, இப்போ ஈட்டிலிருந்து போயிடறேன். ஈட்டிக்கு அப்புறம் வந்து என்கிட்ட வந்து ஒரு 15 தயாரிப்பாளர்கள் என் படம்னு சொல்லி கூப்பிட்டாங்க. போயிட்டு இருந்தது. நான் இந்த ஸ்கிரிப்டை முடிச்சுட்டு எனக்கு மைண்டில் ஒரு கதை ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா அதான் பண்ணணும்னு தோணும். இந்த கதை நான் மட்டும் வெளியே போகவே இல்லை. இது இந்த கதையை வந்து ஒரு 10 ஹீரோ கேட்டாங்க. யாருக்குமே இந்த கதை உள்ளே கனெக்ட் ஆகலைன்னு தோணுச்சு. அப்புறம் சரி இப்போ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்த்தேன். நண்பர்கள்லாம் கேட்டாங்க என்ன ரொம்ப டிலே அப்படின்னாங்க. ஒரு நாள் ஜிவியை மீட் பண்ணேன். என்ன பிரதர் ஆச்சு அப்படின்னாரு. இல்லை யாருக்கும் கதை கனெக்ட் ஆகல போல அப்படின்னாரு. சரி நம்ம பண்ணிடலாம் அப்படின்னாரு. பண்ணிக்கோ அப்படின்னாரு. கதையே கேட்கல, என் மேலே கான்ஃபிடென்ட் ஒத்துக்கிட்டாரு. அந்த கான்ஃபிடென்ட்டுக்காக என் மேலே வச்ச ட்ரஸ்ட்டுக்கு ஜிவியுடைய கரியரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபில்ம் ஆகிங்கன்ற கான்ஃபிடண்டாக சொல்கிறேன். அடுத்தது ஈட்டி ரிலீஸ் முதல்லையே பட ரிசல்ட் எதுவுமே தெரியாது. ஆனால் கணேஷ் வந்து எனக்கு அட்வான்ஸ் கொடுத்தார். நான் படம் பண்ணலாம் அப்படின்னாரு. ஹீரோ விஜய் சேது டேட்டுக்கு பண்ணலாம் அப்படின்னாரு. நான் தான் இல்லை வெயிட் பண்ணுங்கள் படம் வந்துருட்டோம் அப்படின்னு. அந்த டேட்டு தான் ரெக்கின் படமாக வந்துச்சு. அதனால் என் படம் ரிலீஸ்க்கு முதலே என்னை நம்பினேன். கணேஷ் அவர்கள் படம் பண்ண முடிவு பண்ணேன். அதான் ஐங்கரம். அப்போ கூட அவருக்கு சொன்னது வந்து ஐங்கரம் கதையில் நான் வேறு ஒரு ஸ்கிரிப்ட் சொன்னேன். அதை சொல்லி தான் ஓகே பண்ணேன். திடீர்னு ஒரு நாள் வந்து இல்லை இல்லை எனக்கு அந்த கதை நான் எதை பண்ணிட்டேன் அப்படின்னு பண்ணுங்க அப்படின்ட்டு அதான் எவ்வளோ நம்பிக்கை வச்சார். அதுக்கு இந்த படம் லாபமான படமாக இருக்கும் மாறும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அடுத்து சமுத்திரங்கண்ணா, நான் ஈட்டியில் வந்து இந்த செல்வா சாருடைய கேரக்டர் வந்து கணினி தான் பண்ண வேண்டியது. கேட்டேன் அந்த டைத்தில் முடியல. கண்டிப்பாக வந்து ஐங்கரம் ஒரு கேரக்டர் எழுதுனேன், அது ஜஸ்ட் மிஸ் ஆகிடுச்சு. அதை வேறு ஒரு படமே ஆகிடுச்சு. அடுத்து இப்போ வந்து இந்த படத்தினுடைய இந்த படத்தில் எனக்கு நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு. என்னென்னா வந்து இந்த படம் கண்டென்ட்டாகவே ரொம்ப டஃப்பான கண்டென்ட். ஏன்னா அந்த கதையை வந்து மொத்தம் 3 கதையை ட்ராவல் பண்ணோம். அந்த 3ஐயும் கனெக்ட் பண்ணி ஸ்கிரிப்ட் பண்ணுறது ரொம்ப சவாலாக இருந்துச்சு. அதை வந்து மேக்கிங்கில் கொண்டு வர்றதுக்கு ரொம்ப கடுமையாக இருந்துச்சு. அதை தாண்டி என்னென்னா இந்த கதைக்குள்ள ஜிவி ஓகே சொல்லிட்டார். உள்ளே ஜெல்லாயிடுவாரான்னு ஒரு சின்ன பயம் எனக்கு இருந்துச்சு. ஃபஸ்ட் டே ஷூட்டு இதில் ஏர்போர்ட் பக்கத்தில் போனோம். அந்த ஒரு சீன் முடிஞ்சனே கூப்பிட்டு டீமில் சொன்னேன், பக்காவாக பர்ஃபெக்டாக இருக்கப்பா, கன்ஃபார்மாக படம் ஒர்க் அவுட் ஆகிடும் அப்படின்னு. நான் என்ன நினச்சனோ அதை வந்து ஜிவி வந்து ரொம்ப ஆப்டாக எனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிட்டாரு. இந்த படத்தில் அவரு ரொம்ப சிரமப்பட்டுருக்காரு. நான் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பயங்கர ஹெவியாக இருக்கும். அதை வந்து பொறுத்துக்கிட்டு நான் பேசிக்காக வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன். அதை பொறுத்துக்கிட்டு ஜிவி வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக பண்ணார். நன்றி பிரதர். அடுத்து மகிமா, ரொம்ப க்யூட்டான ஒரு கேரக்டர். அவங்க வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. மகிமாவுக்கு வந்து மகிமாவுக்கு என்ன பிடிக்கும்னா எனக்கு மகிமாட்டை வந்து ஒரு ஈகோவே இருக்காது. ஸ்பாட்டில் வந்து எங்கே வேணாலும் உட்காருவாங்க, ஒரு சின்ன குழந்தை மாதிரி இருப்பாங்க. அப்படி இருக்க ஈரன்ஸ் பார்க்குறது ரொம்ப ரொம்ப அந்த வகையில் மகிமாவுக்கு ஒரு நன்றி. அடுத்து இந்த படத்தில் ஐங்கரன்னு ஒரு டைட்டில் வச்சிருக்கு. என்னென்னா வந்து இந்த கதை உருவானது எப்படின்னா வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முதல் ஒரு சின்ன வாசனை படித்தேன். எந்த ஒரு விஞ்ஞானமும் முதல்ல ஒரு காகிதத்தில்தான் உருவாகுது. ஆனால் அந்த காகிதத்தை கசக்கி போடுற மாதிரி இளமிஞனுடைய கனவையும் உடனே கசக்கி போட்டுறோம் அப்படி ஒரு வாசகம் படித்தேன். அதுதான் அந்த கதையோட இன்ஸ்பிரேஷனு. அதுலேருந்து அந்த கதை டேக் ஆஃப் ஆச்சு. இந்த ஐங்கரில் வந்து என்னென்னா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக நான் எனக்கு தோன்றதுனா எனக்கு வந்து சரவண நபிமணியு, ஆர்ட் டைரக்டர் ராஜா முகமது, ஸ்டண்ட் மாஸ்டர் ராஜசேகர், எடிட்டர் ராஜா முகமது, அவருடைய அசோசியேட் துரைராஜ், இவங்களாம் எனக்கு வந்து பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஏன்னா இந்த படம் கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் நடந்திருக்கு. ஒரு நேரத்தில் பேக்கர்ஸ்னா கூட படமே ரொம்ப டிலே ஆகிருக்கும் நினச்சி எதிர்பார்ப்பு வந்திருக்காது. ஆனால் படத்தை வந்து இதுவரையும் ஒரு 5 டைம் பார்த்துட்டேன். எனக்கே பர்சனலாக எப்படா இந்த படத்தை வந்து மக்களோடு சேர்ந்து பார்க்கணும் ஆசையாக இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் ஒரு முக்கியமான படமாக இருக்கும். இந்த வருடத்தில் வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக உங்களுக்கு நம்புகிறேன். இப்போ கடைசி ஒரு மாதத்தில் பயங்கர ஹாப்பியாக இருந்தேன். இன்றைக்கி இந்த படம் ரவீந்திர சந்திர சார் கைக்கு போச்சோ அன்றைக்கி நான் பயங்கர ஹாப்பியாகிட்டேன். ஓகே, இனிமேல் நம்ம சைலண்ட்டாக இருக்கலாம், மற்றதான் அவர் பார்த்துக்குவார் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அவரும் படம் பார்த்துட்டார். எனக்கு எவ்வளோ கான்ஃபிடென்ட் இருக்கோ அதே கான்ஃபிடென்ட் அவருக்கு இருக்குது. நான் என்னென்ன சொல்கிறேனோ அதை அதே அவரும் சொன்னார். ஓகே, வேலூர் இவர் இந்த படத்தை வந்து நான் எப்படி நினைக்கிறனோ அதேமாதிரி நினச்சிட்டாரு. அதனால் வந்து இனிமேல் நம்ம பயம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டேன். செப்டம்பர் 5 அன்னைக்கு படம் ரிலீஸ் பண்ணுறாரு. கூட அடுத்த சாட்டை படமும் வருது. இந்த அடுத்த சாட்டை படத்துக்கும் உங்களுடைய ஆதரவு கொடுங்க. அப்புறம் படத்தில் நடித்த செகண்ட் அடிக்கடி நம்ம அழகன் பெருமாள் சார்,
நரேன் சார், சரவண சுப்பையா சார், இவங்க எல்லாமே வந்து எனக்கு வந்து ஒரு தம்பி மாரி நீ பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டம் ஸ்ட்ரகிளில் இருக்கிறான், படம் வரல, எனக்கு டென்ஷனில் இருக்கிறான் அப்படின்னாங்க. எனக்கு எந்த டேத்தையும் கால் பண்ணாலும் எனக்கு எல்லா வகையாக சப்போர்ட் பண்ணுவாங்க. ரொம்ப மிகப்பெரிய நன்றி. என்னுடைய நண்பர்கள் சக இயக்குநர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க, ராஜு நண்பர்கள், ஆதிக், ரத்னசிவா, அனைவருக்கும் நன்றி. படம் மிகப்பெரிய வெற்றியிலையும் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த லிப்ரா ரவீந்திரன் சாருக்கு மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார்.